ஆமாம், இன்றைக்கி பார்க்குறது வெந்தயக்கீரையில் ஒரு புலாவ். நவம்பர் டிசம்பர் ஜனவரி 3 மாதங்களுக்கு நமக்கு கிடைக்கும். இதில் நல்ல சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு வரையிலும் இது உகந்தது, நல்ல எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. வெந்தயக்கீரையை நீங்கள் வாங்கி நல்லா அலசிட்டு நிழல் உலத்தில் இல்லை வெயிலில் கூட காய வச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அதை கசூரி மெதி காலங்களுக்கு நம்ம தேவையான பொழுதும் அந்த சருகான வெந்தய அந்த மெதியை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். 3 இருக்கக்கூடிய கீரைகளை மட்டும் எடுத்துகிட்டு தண்டுகளை அப்புறப்படுத்திடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. இதை அறிய வேண்டாம், ஏன்னா தண்ணீர் பற்றாக்குறை இருந்த கீரையாக இருந்தால் கசக்கும். தண்ணீர் நல்லா இருந்து விளைஞ்சு வந்ததுன்னா கசக்காது. இருந்தாலும் நம்ம அப்படியே சேர்த்துக்குவோம் முழு கீரையை. இப்போ 100 அரிசி எடுத்திருக்கேன் நான். இப்போ சிம்பிளான பொருட்கள் தான் இதுக்கு தேவை. இப்போ நம்ம குக்கரில் வச்சிட்டோம், அரிசியை அரை மணி நேரம் ஊற வச்சிட்டோம். 1.5 டீஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன், 1 கைப்பிடி பெரிய வெங்காயம். இதை 80% வதக்கி வரணும். அப்போ தான் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு கெடாது, ருசியும் அதிகமாக இருக்கும். வெங்காயத்தை கம்மியாக கூட போட்டுக்கலாம், ஆனால் வெங்காயம்னு போட்டால் இந்த அளவுக்கு கருகிறதுக்கும் கொஞ்சம் முன்னாடி ஸ்டேஜ் வரையிலும் இப்படி நீங்கள் வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது. நம்ம 100 அரிசிக்கு தேவையான அளவு பாருங்களேன், 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இதை வதங்கி கொடுக்கும்போது கீழே அடி பிடிக்குதான்னு பார்க்கணும். பிடிச்சதுன்னா எண்ணெய் பத்தலைன்னு அர்த்தம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். புதினா இலைகள் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாயை இப்படி குறுக்காக வெட்டி போட்டிருக்கோம். கொஞ்சம் மல்லி இலைகள், 1 தக்காளி. இப்போ நம்ம எல்லாமே 100 அரிசிக்கு சொல்லிகிட்ருக்கோம். இந்த புலாவுக்கு தேவையான கல் உப்பு போட்டு நல்லா பிரட்டி கொடுத்துட்றோம். இது கொஞ்சம் கரைஞ்சி வரணும் பாருங்கள். தக்காளி போட்டோன்னு நல்லா அதெல்லாம் வந்து அடி பிடிச்சதெல்லாம் நல்லா மேலே கொண்டு வந்துடும். தக்காளி 1-2 நிமிஷத்தில் கொஞ்சம் கதகதன்னு வந்திருக்கு. இந்த நேரத்தில் ஒரு கலர்ஃபுல்லாக குழந்தைங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக கேரட்டு, கேரட் ரொம்ப போட்டுற வேண்டாம். மஞ்சப்பொடி, மல்லிப்பொடி, வரமிளகாய் பொடி, கரம் மசாலா பொடி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக 1¼ டீஸ்பூன் தயிர். இப்போ தான் நம்ம நெய் போடுறோம். 1½ டீஸ்பூன் நெய் போட்டிங்கன்னா போதும். எண்ணெயோ நெய்யோ ரொம்ப போட்டுறாதீங்க, பின்னாடி நீங்கள் சாதமாக எடுத்ததுக்கப்புறம் கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சிம் பண்ணியிருக்கோம், அப்போ தான் கரிஞ்சு கொடுக்காது. நல்லா இந்த அளவுக்கு நல்ல கொல கொலன்னு ஆனதுக்கப்புறமா இந்த வெந்தய இலைகளை அதுக்குள்ளே போடுறோம். 4 பிரட்டு பிரட்டிக்கலாம். இப்போ நான் 1 பங்கு வீட்டு அரிசி தான், புழுங்கல் அரிசிக்கு 3 தண்ணி வச்சுருக்கேன். இதை ஆவி வந்ததுக்கப்புறம் நல்லா அது வரையில் 80% முளைக்கி விடுங்க. ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட்டை போட்டு, இது சின்ன குக்கருங்கிறதுனால நான் சிம் பண்ணிடுவேன். இப்போ ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே நல்லா பெரிய வெங்காயத்தை கழுவிட்டு நல்லா புளிஞ்சிட்டு மல்லித்தூளை கொஞ்சம் போட்டு உப்பு தயிர் கலந்துருங்க. ரொம்ப இது ஒரு அட்டகாசமான மேட்சாக இருக்கும். பெரிய குக்கராக இருந்தால் நீங்கள் 1 போட்டதுக்கப்புறமா 30% வைங்க. சின்ன குக்கர்னால் சிம் பண்ணிடுங்க. 1 விசில் 5 நிமிஷம் சிம்மில் எடுத்துடலாம். நல்லா உதிர உதிராகவே இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியில் காமிச்சிருங்க. அந்த டேப் வாட்டரில் குக்கரை காமிச்சிங்கன்னா மூடி எடுக்கிறதுக்கு முன்னாடி உதிர உதிராக வந்துடும். பாருங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். 100 கிராம் அரிசி எடுத்தது 2 பேர்த்துக்கு லஞ்சுக்கு போதும். நீங்கள் உங்கள் வீட்டு உறுப்பினர்களுக்கு தகுந்த மாதிரி எடுக்கும் பொழுது கீரைகளையும் ஜாஸ்தி பண்ணிக்கிங்க. ஷேர் பண்ணுங்கள். வாழ்வோம் நலமுடன்.